Failure and success are part and parcel of life. Hello everyone. In today's video, we are going to learn the meaning of a phrase part and parcel. Let's get started. Ipa இந்த ஜல்லிக்கட்டை பேன் பண்ண அப்போல்லாம் நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்தது, நிறைய போராட்டங்கள் நடந்தது. அப்போ சொன்னாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒன்று, அதை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பின்னி பிணைஞ்ச அப்படிங்கிறது தான் இந்த பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அது இல்லாமல் நாங்கள் கிடையாது, அது இல்லாமல் எங்களுடைய லைஃப் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயங்களை சொல்வோம்ல, அதுக்கு தான் பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்வோம். விச் மீன்ஸ் இட் மே பி அ திங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் திட் கே நாட் பி அவாய்டட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் பார்ட் அண்ட் பார்சல்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சீ த எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன். செல்ஃபோன் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எஜுகேஷன். இன்றைக்கி படிக்கணுன்னாவே கண்டிப்பாக செல்ஃபோன் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. செல்ஃபோன் இல்லாட்டினா படிக்கவே முடியாது, நீங்கள் படிக்கணும்னா செல்ஃபோன் அவசியம் தேவை அப்படிங் ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இல்லை. அதை சொல்கிறதுக்கு தான் எனக்கு வந்து செல்ஃபோன் நம்மளுடைய எஜுகேஷனில் ஒரு அங்கமாகவே வந்துடுச்சு. அதுதான் செல்ஃபோன் ஹாஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனில் செல்ஃபோனை அவாய்ட் பண்ணவே முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் பார்ட் அண்ட் பார்சல். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் ஒரு ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு, அதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் யூடியூப் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் குக்கிங். யூடியூப் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் குக்கிங். குக்கிங்னாவே யூடியூப் அப்படி தான்ன்ற ஒரு நிலமை வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஜல்லிக்கட்டு இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தமிழ் கல்ச்சர். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கம், அது பின்னி பிணைஞ்ச ஒன்று. நெக்ஸ்ட் ஒன், ரிச்சுவல்ஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரூரல் லைஃப். ரூரல் லைஃப் அப்படின்னா இந்த கிராமிய வாழ்க்கை, கிராமப்புற வாழ்க்கை. ஸோ கிராமப்புற வாழ்க்கையில் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படின்னா பின்னி பிணைஞ்ச ஒன்று, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரூரல் லைஃப் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன், டிவி அண்ட் செல்ஃபோன் ஆர் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாமே உட்காந்து போர் அடிக்குதுங்கிறதால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டிவியையும் செல்ஃபோன்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். டிவியும் செல்ஃபோனும் எல்லாமே இன்றைக்கி நம்மளால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ தட் இஸ் டிவி அண்ட் செல்ஃபோன் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். நிறைய பேருக்கு காஃபி தான், காஃபி இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு அவங்க காஃபி இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப், காஃபி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப் ஆர் மை டே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபெஸ்டிவல் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மதுரை. மதுரைனாவே அந்த விழாக்கள் தான் ஃபேமஸான ஒன்று, விழாக்களையும் மதுரையும் பிரிக்கவே முடியாது. ஸோ ஃபெஸ்டிவல் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மதுரை. ஓட்டி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை ப்ரொஃபஷன். ஓட்டினா ஓவர் டைம், ஒரு சில வேலைங்கள்லாம் வந்து ஓவர் டைம் பார்த்தே ஆகணும், இல்லாட்டினா நைட் டியூட்டி பார்த்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஓட்டி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை ப்ரொஃபஷன். என் ப்ரொஃபஷனில் ஓட்டி அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்று, அவாய்ட் பண்ண முடியாத ஒன்று. ஸோ பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னா உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த பார்ட் அண்ட் பார்சலை யூஸ் பண்ணலாம். So that's all for today's video. Thank you.